வணக்கம் கேப்டன் டிவி நேயர்களே, யோகி வெங்கட்ராவ். இந்த புத்துணர்ச்சி திறமை யோகாசன நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம குருவே நம குருவே நம. நேர்களை இன்று நாம் செய்ய இருக்கிற ஆசனம் புஜங்காசனம். புஜங்காசனம் அப்படின்றது ஒரு புஜம் அப்படின்னாலே ஒரு சர்பன், அதாவது பாம்பு போல இருப்பது, படை எடுத்து பார்க்குற மாதிரி. இவரும் எல்லாருக்குமே வந்து முதுகு வலின்றது எப்பவுமே நிறைய பேர் சொல்லுவாங்க. புஜங்காசனம் பண்ணுங்கள் சரியாயிடும்னு சொல்லுவேன். எப்படி பண்ணுறது என்ன, ஒரு கவிழ்ந்து படுத்த நிலையில் கைகளை ஊன்றி உடம்பை மட்டும் மேலே தூக்கப்படும், அவ்வளோதான். இதில் உங்கள் இடுப்பு பகுதியிலேருந்து கீழே மத்த எல்லா தொடைகள் கணுக்கால் எல்லாம் வந்து தரையில் அப்படி நல்லா படுத்துருக்கும். கால்கள் விரிக்கக்கூடாது. நிறைய பேர் பார்ப்பேன் நான், கால்களை விரிச்சிடுவாங்க. கால் விரிச்சிங்கன்னு என்ன ஆகும்னா கேஸ் உள்ள வயிற்றில் ஃபார்ம் ஆகிடும். ஸோ காலை விரிச்சா வயிறு கொஞ்சம் உபசம் ஆகிடும் சொல்லுவாங்க. அடி வயிறு உபசம் ஆச்சுனாலும் கஷ்டம்தான் இல்லையா. ஸோ அது மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி ரொம்ப எளிமையான ஆசனம். அப்போதையும் போல் தோல் பட்டையை சுருக்கக்கூடாது. தோல் பட்டையை நல்லா விரிக்கணும் இல்லையா. அப்போ தான் காலர் போன்லாம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தனாகவும் ஷோல்டர் அழகாக ரவுண்டாக ஷேப்பாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நான் செய்கிறேன், செய்யும்போது புரியும். இந்த ஆசனம் வந்து சூரிய நமஸ்காரத்தில் இருக்குது. சூரிய நமஸ்காரத்தை புஜங்காசனம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, கால்கள் ஊன்றி கைகள் ஊன்றி உடம்பும் லிஃப்ட் பண்ணிடணும். ஒரு பேரலாக, அதாவது உங்கள் இடுப்பு பகுதியிலேருந்து காலும் பேரலாக கிரவுண்டை டச் ஆகாமல் இருக்கணும். ஒன்லி உங்கள் டோ, அதாவது உங்கள் கால் விரல்களும் கைகளும் மட்டும்தான் தரையில் உண்டு. ஆனால் இந்த இதில் வந்து தனியாக நீங்கள் புஜங்காசனம் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணணும். அதான் சிறப்பு புஜங்காசனத்தில். ஸோ கண்டிப்பாக வயிறு நல்லா உள்ள ஃப்ளாட்னஸ் ஆகும் இல்லையா. நல்ல வந்து ஃபீலம், அதாவது சளின்றது சேரவே சேராது. ஆஸ்மா டிபி இருக்கிறவங்க கண்டிப்பாக புஜங்காசனம் செஞ்சே ஆகணும். அப்போ பாருங்கள், ரொம்ப சிறப்பு இல்லை, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இதில் செய்யலாம் இல்லையா? இப்போ நான் செய்கிறேன், நீங்களும் கூட செஞ்சுட்டே வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் செய்யக்கூடிய ஆசனம் தான் இது, எல்லோரும் செய்யலாம். நேர்களே, இன்று நம்ம செய்யறதுக்கு இந்த புஜங்காசனம் தேவி ஆசனம் வகையை சேர்ந்தது தான். அந்த மாதிரி ஒரு ஆசனம் தேவி ஆசனம்னாலே உங்கள் மூலாதாரம் நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகும். இந்த புஜங்காசனம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மூலாதாரம் சுவாதிஸ்தானம் இரண்டும் நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒரு வஜ்ராசனில் உட்காந்துருக்கீங்க வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து அந்த பொசிஷன் போகணும் அப்படின்னா உங்கள் கால்கள் வந்து நல்ல ஒரு மேட்டுக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கைகள் நல்லா ஃப்ரண்ட் பக்கம் நீட்டிட்டு இது உங்கள் செஸ்ட்டு வரணும். அப்போது உங்கள் செஸ்ட்டு போய் எங்கள் மார்பகம் போய் படணும். இந்த நிலை படுத்திருக்கீங்க இல்லையா, கால்கள் ரெண்டும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க. கைகள் ரெண்டும் மார்பகத்துக்கு கீழே வச்சுக்கணும். ஷோல்டர் இங்கே வச்சுக்கூடாது, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கீழே எடுத்துன்னு போங்க. அப்போ தான் உங்களால் புஜங்காசனம் பண்ணும்போது நல்லா வந்து ஹைட்டு ஹிப் அப் பண்ண முடியும் நல்லா. இப்போது மூச்சு இழுத்த நிலையில் என்னுடைய கால்கள் தொடைகள் எல்லாம் வந்து தரையில் இருக்குது, இடுப்பும் தரையில் இருக்குது, கை ஊன்றி இருக்கேன். எவ்வளோ முடியுதோ இல்லையா, இன்னும் முன்னாடி முன்னாடி இழுத்துன்னு வரேன். மார்பு பகுதி இன்னும் முன்னாடி வருது இல்லையா, இவ்வளோ தூரம் வந்தேன். இப்போ தலையும் மேலே வானத்தை நோக்கி பார்க்குறேன், மூச்சு இழுத்து நில்லை. சில பேர் இப்படி வச்சுப்பாங்க, இது பண்ணாதீங்க தவறு, இதில் எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, காலை ஊன் இருப்பாங்க, இடுப்பு கொஞ்சம் தூக்கி இருக்கும், இந்த நிலையில் இருப்பாங்க. இதுவும் தவறு. நன்றாக இடுப்பு மட்டும் தரையில் பதிஞ்சிருக்கணும், கால்களும் பதிஞ்சிருக்கணும். விரிச்சு வைக்கக்கூடாது காலை, காலை சேர்த்து தான் வைக்கணும். அவ்வளோதாங்க. இந்த புஜங்காசனம் பண்ணிங்கன்னா எவ்வளோ பெனிஃபிட் சொன்னோ அவ்வளோ உங்களுக்கு காலம் முழுக்க இருக்கும். இப்போது சூரிய நமஸ்காரம் புஜங்காசனம் பண்ணும்போது உங்கள் விரல்கள் பதிஞ்சிருக்கணும், கொஞ்சம் கால் ஸ்ட்ரைட்டாக இருக்கும், தூக்கி இருக்கும், இந்த மாதிரி பண்ணும். இது சூரிய நமஸ்காரம் புஜங்காசனம். சிறப்பு சூரிய நமஸ்கார புஜங்காசனம் படுத்து பண்ணியிருப்பாங்க, அதனால் அந்த அதுக்கு அடுத்த ஆசனமும் அதுக்கு முந்தின ஆசனம் பண்ணும்போது சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும். நோ கம் ஆஃப் சிட்டிங் போஸ்டர் நார்மலாக. இதில் எனக்கு கொஞ்சம் முதுகு வலியெல்லாம் போயிடுச்சு, எனக்கு இப்போ இது பண்ணும்போது கொஞ்சம் முதுகு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபார்வர்ட் பெண்டிங் சசங்காசன் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நிலையில் உட்காந்துக்கோங்க. சில பேருக்கு வந்து இந்த முதுகு வலிக்குதுன்னா அவங்க அந்த மாதிரி படுத்துருந்துட்டு எழுந்து உட்காந்து இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கைகள் இந்த மாதிரி சில பேருக்கு வலிக்குது அப்படின்னா, ரிஸ்ட்டு வலிக்குது அப்படின்னா நார்மலாக ரிஸ்ட்டு ரொட்டேட் பண்ணிங்கனாலே உடனே போகிறோம். ஒரு 5 அல்லது 10 முறை பண்ணல அந்த ஆசனத்தை, நிதானமாக பண்ணுங்கள். பண்ண ஆஸ்மா டிபி இருக்கவங்க கண்டிப்பாக 10 டைம்ஸ் பண்ணி ஆகணும், நல்லாயிடும்.
என்ன நேர்களே இன்று நாம நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம் அதே போல ஒரு நல்ல ஹெல்தி டிப்ஸ் நரம்புகள் சுண்டி இழுத்தல் சில பேருக்கு அந்த நரம்புல போய் இழுத்து பிடிச்சிட்டு இருக்கு என்னால அசைக்கவே முடியல கை தூக்கவும் இல்ல கால் தூக்கவும் இல்ல விரல் மட்டும் வலிக்குது இழுத்து பிடிக்குது அப்படினு சொல்வாங்க இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படினா தானிய வகைகள் அதாவது புல்களிலிருந்து வரக்கூடிய தானியங்கள் அதெல்லாம் வந்து முளைக்க வச்சி அது வந்து சாப்பிடணும் ஊற வச்சாதான் அது முளைக்க முடியும் ஒரு நாள் ஊற வைக்கணும் அடுத்த ஒரு நாள் வந்து மூட்டை கட்டி வச்சிங்கன்னா அப்பதான் முளைக்க வரும் இது வந்து பச்சையாக சாப்பிட்டா எனக்கு பிடிக்கல முளை கட்டினது அப்படின்னா நீங்கள் ஆவி பிடிக்கிறார் ஆவினா ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நீங்கள் ஆவி பிடிக்கிற மாதிரி பிடிக்க வச்சுட்டு அப்புறமா நீங்கள் எடுத்து அதில் வந்து வெங்காயம் தக்காளி கொஞ்சம் தயிர் போட்டு கூட நல்லா சாப்பிடுவோம் ஈவினிங் டிஃபன் மாதிரி கூட அதை வந்து சில பேர் அதை சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லது ஸோ நல்ல ஹெல்த்தி ஃபுட் இல்லையா அப்போ உடம்புக்கும் நல்லது நரம்புகளுக்கும் ரொம்ப நல்லது அதாவது இந்த முளை கட்டுறது அப்படின்றது வந்து ஒரு ஒரு இன்ச்சுக்கு மேலே வளர்ந்தால் தான் முளை கட்டு சும்மா ஒரு சின்னதாக அப்படி எட்டி பார்க்குற மாதிரி இருந்தால் அது சாப்பிட்றதுலாம் ஒரு பிரயோஜனம் இல்லை நல்லா அது வேர் வந்திருக்கணும் நீட்டாக அப்போ தான் அது நல்லது சாப்பிடுங்க நல்லா இருங்க என்ன நேர்களே இன்று நாம் நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம் நல்ல ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் பார்த்தோம் நாளை மீண்டும் இந்த புத்துணர்ச்சி திறன் யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்